செய்திகள் தொடர்கின்றன. மத்திய அரசின் தேசிய மருத்துவ கமிஷன் மசோதாவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து நாளை இந்திய அளவில் தனியார் மருத்துவமனைகள் மற்றும் மருத்துவர்கள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட உள்ளனர். மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் நாடாளுமன்றத்தில் தேசிய மருத்துவ கமிஷன் மசோதாவை தாக்கல் செய்தார். இந்த மசோதா மாநில உரிமைகளை பறிப்பதோடு மக்களின் உயிரோடு விளையாடும் செயல் என்பதால் இதற்கு இந்திய மருத்துவர்கள் சங்கம் எதிர்ப்பு தெரிவித்து நாளை வேலைநிறுத்த போராட்டத்தை அறிவித்துள்ளனர். அதன்படி இந்திய அளவில் தனியார் மருத்துவமனையில் பணிபுரியும் 800,000 மருத்துவர்கள் இந்த போராட்டத்தில் கலந்து கொள்கிறார்கள். தமிழகத்தில் 100,000 மருத்துவர்கள் இந்த வேலைநிறுத்த போராட்டத்தில் கலந்து கொள்ள உள்ளதாக அமைப்பின் தலைவர் ராஜா தெரிவித்துள்ளார். மத்திய அரசு கொண்டு வந்துள்ள தேசிய மருத்துவ கமிஷன் என்ற மசோதாவை எதிர்த்து இந்திய மருத்துவ சங்கம் ஒரு நாள் அடையாள வேலை நிறுத்தம், அதாவது 2 அன்று காலை 6 முதல் மாலை 6 வரை மேற்கொள்ள இருக்கிறது. இதில் நாடு முழுவதும் கிட்டத்தட்ட 800,000 மருத்துவர்கள் பங்கேற்கிறார்கள். வெளிநோயாளிகள் பிரிவு இயங்காது, அவசர பிரிவு மட்டும்.